ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதுக்கோட்டை பாஸ்டல் பள்ளி மற்றும் மாவட்ட சிறையில் உள்ள காலியாக உள்ள இடத்துல கிளர்க் போஸ்டிங்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பேக்கர் கிளர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைசியாக விண்ணப்பிக்க வேண்டிய நாள் வந்து 30/9/2020 அந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு போதுமான தகுதி வந்து 10ஆம் வகுப்பு இருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வந்து ஏஜ் பற்றி சொல்லியிருக்காங்க. பொது பிரிவினராக இருந்தீங்கன்னா 30 ஏஜ்குள்ளே இருக்கணும். பிசியாக இருந்ததுன்னா 32, எம்பிசி 32, ஆதி திராவிடர் வகுப்பினராக இருந்தீங்க எஸ்சி அப்படின்னா 35குள்ளே இருக்கணும். எஸ்டி வந்து 35 தாங்க. ஆதி திராவிடர் அருந்ததியினர் அப்படின்னா 35 வயது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு 15,900 50,400 வரைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சிறை கண்காணிப்பாளர், ஹாஸ்டல் பள்ளி மற்றும் மாவட்ட சிறை, புதுக்கோட்டை 6220001 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அது போக வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னாலும் 04322-22220 அப்படிங்கிற நீங்கள் தொலைபேசி எண்லையும் நீங்கள் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான், நீங்கள் கடைசியாக வந்து அனுப்ப வேண்டிய நாள் எந்த நாளுக்குள்ளேனா 30/9/2020 நீங்கள் அனுப்பணுங்க. இது வந்து யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்ட சிறை கண்காணிப்பாளர் திருமதி வி ருக்மணி பிரியதர்ஷினி அவர்கள் அவங்க அறிவிச்சது தாங்க இந்த இன்ஃபர்மேஷன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணி அவங்களும் பயனடைய செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெட்டர் ஜாப்ஸ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த தகவலோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.